ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா. லாஸ்ட் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ பார்த்துட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க, காலையில பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்தெந்த வேலை முடிச்சுட்டு எந்த டைமுக்கு நீங்க விளக்கேத்துறீங்க, கொஞ்சம் டீடைலா காட்டுங்க, எங்களுக்கும் யூஸா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அது கூடவே பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேத்துறதை பத்தினா நிறைய சந்தேகங்களோட கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. முடிச்ச வரைக்கும் எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கொஞ்சம் தவிர்த்திடலாம். அதை முடிச்சுட்டு துளசி செடிக்கும் கையோட வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் வந்து இந்த துளசி மடத்தை ஃபுல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு நான் வந்து பூஜை செய்வேன். மிச்ச நாட்கள்ல சும்மா ஒரு பொட்டு மட்டும் வச்சு பூ மட்டும் மாத்திட்டு நான் வந்து விளக்கேத்தி வச்சிருவேன். மாலை நேரங்கள்ல துளசி செடிக்கு கீழே தீபம் ஏற்றி வழிபட்டா மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து நம்ம குடும்பம் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைச்சிருக்கும் சொல்லுவாங்க. வாஸ்துப்படி வந்து இந்த துளசி செடிக்கு எதிர்மறை சக்தியை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற துளசி செடி வந்து நம்ம குடும்பத்தை திருஷ்டில இருந்தும் பாதுகாக்க செய்யும். வாசலுக்கு கோலம் போட்டுட்டு தான் நம்ம விளக்கேத்தணுமான்னு கேட்டீங்க. தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல மகாலட்சுமி வீதியில வளம் வருவதாமோ, அந்த நேரத்துல நம்ம வீட்டுல இந்த மாதிரி அழகா கோலம் போட்டிருக்கிறத பாத்துட்டு காலடி எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ள வருவதாவும் ஒரு ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கர்ம பலன் குறைய தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச சின்ன சின்ன தர்மம் வந்து துணையா நிற்கும் சொல்லுவாங்க. நாம வந்து இந்த மாதிரி பச்சரிசி கோலம் போடுறதுனால நமக்கே தெரியாம சின்ன சின்ன ஜீவராசிகள் வந்து பசியாரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மாக்கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. ரீசெண்டா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அந்த நேரத்துல வாசல்ல போய் நான் வந்து கோலம் போட முடியாது, அதனால பூஜை ரூம்ல மட்டும் கோலம் போட்டு நான் விளக்கேத்திப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு நான் வந்து வாசல்ல கோலம் போடுவேன், அந்த மாதிரி போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. விடிய காலையில 4 மணிக்கு அதுவும் இருட்டா இருக்கும் போது வாசல் பெருக்கி கோலம் போடுறதுக்கு எல்லாருக்குமே பயமா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கும் கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கும். முடியாதவங்க அப்புறமா கோலம் போட்டுக்கலாம், ஆனா இருந்தாலும் பெருக்கிறத வந்து நைட்டே நீங்க வந்து கொஞ்சம் பெருக்கி தள்ளி விட்டுருங்க. காலையில விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருக்கிறத மட்டும் தவிர்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தும் போது நம்ம கதவை திறந்து வச்சுட்டு தான் விளக்கு ஏத்தணுமா நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு இல்ல, எந்த விளக்கு ஏத்தும் போதுமே வந்து நம்ம பொதுவாவே வந்து கதவு திறந்து வச்சுதான் நம்ம விளக்கு ஏத்தணும். அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வழிகாட்டிய முறை. அதிலும் பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது அந்த தேவாதி தேவர்கள் எல்லாருமே வந்து நம்ம பூமியில வந்து வளம் வர்ற ஒரு நேரம். அந்த மாதிரி நேரத்துல நம்ம கட்டாயம் வந்து நம்ம கதவை திறந்து வச்சுதான் விளக்கு ஏத்தணும். இந்த நேரத்துல வந்து அந்த கடவுள் வந்து நேராவே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுற ஒரு நேரம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கதவு திறந்து வச்சு விளக்கேத்துறது ரொம்பவும் நல்லது. ரொம்ப நேரம் இல்லைனாலும் அந்த விளக்கு ஏற்றி தீப ஆராதனை காட்டி முடிக்கிற வரைக்குமாவது நம்ம கதவு திறந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் மூடிட்டாலும் ஒன்னும் பரவாயில்ல. வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் அதாவது வியாழக்கிழமை நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லா வந்து நான் கிளீன் பண்ணி வச்சிருவேன். காலையில எழுந்தோடனே இந்த மாதிரி மா கோலம் போட்டு விட்டுருவேன். அன்னபூர்ணேஸ்வரியும் அக்னி பகவானும் குடியிருக்கிற இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த மாதிரி மா கோலம் போடுறதுனால நம்ம வீட்டுக்கே லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு வந்து 4:30 ஆயிருச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணணும். முதல் நாளே வந்து எல்லாமே தொடச்சிட்டு விளக்கெல்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஆனா இனிமே வந்து அந்த உப்பு தீபத்துக்காகட்டும் அப்புறம் விளக்கு கடியில போடுற அரிசி இதெல்லாம் போட்டு பூ போட்டு எல்லாமே ரெடி பண்ற வேலை எல்லாம் இனிமே இருக்கு. இது எல்லாமே செஞ்சு 5:30 நான் பூஜையும் முடிக்கணும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா கோமாதா பூஜை செய்யலாம்னு இருக்கேன். தினமும் பூ மாத்திட்டு தான் விளக்கேத்தணுமான்னு கேட்டிருக்கீங்க. பூ மாத்திட்டு தான் நம்ம வந்து விளக்கேத்தணும். அந்த காய்ந்த பூ இருக்கும் போது நாம விளக்கேத்துறது சரியான முறை இல்ல. விளக்கும் வந்து டெய்லி கழுவணுமான்னு கேட்டிருந்தீங்க, ஆனா விளக்கு வந்து டெய்லி கழுவ தேவையில்லை. வாரத்துல ஒரு நாள் விளக்கு எல்லாம் கழுவினா போதும். மற்ற நாள்ல வந்து திரிய மட்டும் எடுத்துட்டு நம்ம விளக்கேத்தலாம். அதிகாலையில விளக்கேத்தும் போது வீட்டுல குழந்தைங்க மற்றவங்க எல்லாம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாம விளக்கேத்துறோங்கிறதுக்காக எல்லாரையுமே எழுப்பிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துல விளக்கு ஏத்துறவங்க மட்டும் எழுந்தா போதும். ஆனா விளக்கு எரியும் போது விளக்குக்கு நேரா மட்டும் வந்து யாரும் தூங்காத மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி தலைக்கு குளிச்சுட்டு தான் நம்ம
விலக்கு ஏத்தணுமான்னு கேட்டிருக்கீங்க. டெய்லி தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்ல, டெய்லி உடம்புக்கு மட்டும் குளிச்சா கூட போதும். நம்ம எப்படி நார்மலா வீட்டுல பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த விளக்கும். அதனால தினமும் நாம வந்து உடம்புக்கு குளிச்சுட்டு நம்ம விளக்கு ஏத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி நாம ஏத்திக்கலாம். அப்புறம் சில பேர் வந்து கை குழந்தை இருக்கு, அப்புறம் வேற சில காரணங்களால வந்து எங்களால குளிக்க முடியாது, நாங்கெல்லாம் விளக்கு ஏத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சுத்தமா இருக்கிறாங்கிற பட்சத்துல அவங்க வந்து கை கால் முகம் மட்டும் கழுவிட்டு அந்த விளக்கை வந்து தாராளமா ஏத்தலாம். சில பேர் வந்து வீட்டுல நடந்த ஏதாவது துக்ககரமான விஷயங்களால வீட்டுல வந்து விளக்கு ஏத்த முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பூஜை ரூம்ல நீங்க வச்சு விளக்கு ஏத்தலனாலும் பரவாயில்லை, நீங்க வெளியில ஏதாவது ஒரு டேபிள்ல வச்சு கூட இந்த விளக்கை ஏத்தலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கறனால கோமாதா பூஜை பண்ணலாம்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தட்டுல வந்து கொஞ்சம் அரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மலர்களையும் தூவி விட்டு இந்த சிலையை வைக்கலாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த சிலைக்கு நம்ம பால் அபிஷேகம் செஞ்சு குங்கும போட்டு வச்சு பூவால அலங்காரம் செஞ்சு நெய் தீபம் ஏத்துறது ரொம்பவும் விசேஷம். கோமாதா சிலைக்கு முன்னாடி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் பூ சேர்ந்த தாம்பூலம் வந்து கட்டாயம் வைக்கணும். முடிஞ்சா அகத்திக்கீரையும் அருகம்புல்லும் வச்சு கூட வழிபாடு செய்யலாம். அது ரெண்டுமே வந்து நான் வாங்கி வைக்கல, அதனால வந்து நான் வெற்றிலை பாக்கு பூ பழம் வச்சு நான் வந்து பூஜை செய்ய போறேன். அன்னபூர்ணி சிலை நம்ம வீட்டுல இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கோமாதா சிலையும் வந்து நம்ம வீட்டுல அவசியம் இருக்கணும். இந்த ஒரு சிலை நம்ம வீட்டுல இருந்தாலே வந்து நம்ம வீட்டுல வறுமைங்கிறதுக்கே இடமே இருக்காது. இருக்கிறதுலே வந்து கோ பூஜைங்கிறது ரொம்பவும் ஒரு மகத்தான ஒரு பூஜை. அதுலயும் வந்து நாம பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம இந்த பூஜையை செய்யறோம்னா அதுக்கு வந்து ரொம்பவே விசேஷம் அதிகம். நான் வந்து இன்னைக்கு கோமாதா சிலைக்கு முன்னாடி நெய் ஊற்றி பஞ்சகவ்ய விளக்கு ஏத்த போறேன். இந்த விளக்கு வந்து கோமாதா கேத்துறது ரொம்பவே விசேஷம். பஞ்சகவ்ய விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அகல் விளக்குல நாம நெய் ஊத்தி இந்த தீபத்தை ஏத்தலாம். நெய் தீபம் ஏத்தினாலே கொஞ்ச நேரத்திலேயே விளக்கு வந்து அணைஞ்சிருது, அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. நெய் வந்து ரொம்பவும் கெட்டியா இருந்தாலும் இந்த விளக்கு வந்து அணைஞ்சிரும், அதை கொஞ்சம் வந்து சுடுதண்ணில வச்சு நம்ம கொஞ்சம் இலக வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்கு கூத்தி விளக்கு ஏத்தலாம். விளக்கு கூத்துற நெய்யை வந்து நம்ம அப்படியே டைரக்டா அடுப்பு மேல வச்சு நம்ம சூடு ஏத்த கூடாது. விளக்கு திரியிலையும் வந்து நுனியில கொஞ்சம் கற்பூரத்தை நசுக்கி வச்சுட்டீங்கன்னா விளக்கு வந்து சீக்கிரமா பத்திக்கும், நல்லாவும் எரிய செய்யும். கோமாதா பூஜை முடிஞ்ச உடனே கோமாதாக்கு நைவேத்தியமா நம்ம வச்சிருக்கிற பழம் அருகம்புல் அகத்திக்கீரை இது எல்லாமே வந்து பசுமாட்டுக்கு நாம உணவு அளிக்கலாம், இது ரொம்பவே நல்லது. சிலை வைத்து நம்ம வழிபடும் போது சிலைக்கு அபிஷேகம் பண்ணணுமா இல்ல சாதாரணமா நம்ம விளக்கு சுத்தம் பண்ற மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோல ஆன்சர் பண்ணிருந்தேன்னு நினைக்கிறேன். நம்ம கட்டை விரல் சைஸுக்கும் கீழே இருக்கிற சிலைகளுக்கு வந்து நாம தினமும் வந்து அபிஷேகம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனா பெரிய சிலைகள் இருந்தா அதுக்கு வந்து தினமும் நாம அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியமும் கட்டாயமா வைக்கணும். சின்ன சிலைகளுக்கு நாம மாசத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணா போதும். எப்பவும் மாதிரி நம்ம தினமும் வந்து பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். 48 நாள் இல்லைன்னா 21 நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தும் போது அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். சில பேர் வந்து வேண்டுதல் வச்சு விளக்கு ஏத்தும் போது அசைவம் சாப்பிடாம அதை வந்து தவிர்த்துருவாங்க. ஆனா அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அசைவம் சாப்பிடுறீங்கன்னா நீங்க மறுநாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் விளக்கு ஏத்தணும், அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த விளக்கு ஏத்தி வச்சுட்டு திரும்பவும் தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. இந்த நேரம் நம்மள வந்து தேவர்களும் தெய்வங்களும் வந்து ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். நம்ம வேண்டுதல் அனைத்தும் வந்து அப்படியே நடக்கட்டும்னு நம்மள வாழ்த்துற ஒரு நேரம். தேவாதி தேவர்களோட ஆசீர்வாதம்ங்கிறது அவ்வளவு எளிதா வந்து நமக்கு கிடைச்சிடாது. ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம எழுந்து இந்த விளக்கு ஏத்தி வச்சு நாம பூஜை செய்யும் போது இந்த வரம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நேரத்துல நாம தூங்கி அதை வந்து வீணாக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த நேரத்துல நாம வந்து தூங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நான் என்னோட பூஜை ரூம்ல ரெண்டு சொம்பு வச்சிருக்கேன். இந்த சொம்பு வந்து எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க. ரெண்டு சொம்புமே வந்து நான் குலதெய்வத்துக்கு தான் வச்சிருக்கேன். ஒரு சொம்புல வந்து தண்ணியும் சில வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு அது வந்து குலதெய்வத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு சொம்புல வந்து நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கிருந்து பிடி மண்ணை எடுத்துட்டு வந்திருந்தேன், அதை வந்து ஒரு சொம்புல போட்டு நான் பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். பிரெக்னெண்டா இருக்கும் போது இந்த விளக்கு ஏத்தலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. தாராளமா நீங்களும் இந்த விளக்கு ஏத்தலாம். இதுவும் நாம மற்ற விளக்கு ஏத்துற மாதிரி தான், சாதாரணமா எல்லாருமே ஏத்தக்கூடிய விளக்கு தான் இந்த விளக்கு. வந்து ஆண் பெண் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து தாராளமா ஏத்தலாம். யாரெல்லாம் ஏத்தக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து பெண்கள் வந்து ஒரு 3-5 நாள் வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த எண்ணிக்கையில அவங்க விட்டாங்களோ அந்த எண்ணிக்கையில இருந்து திரும்பவும் வந்து அதை தொடரலாம். அதே மாதிரி வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கனாலும் இந்த விளக்கு வந்து 1 மாசத்துக்கு ஏத்தக்கூடாது, அதுக்கப்புறமா ஏத்தலாம் தாராளமா. வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு 1 ரூபாய் காயின் வச்சிருக்கேன். அது கூடவே நெய்வேத்தியத்துக்கு உலர் திராட்சையும் வச்சிருக்கேன். நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணும்போது பஞ்சபாத்திரத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து 3 தடவை வந்து அந்த நெய்வேத்தியத்தை சுத்தி கீழே ஊத்திட்டு சமர்ப்பணம் செய்யணும்.
நம்ம வீட்டில் இருக்கும் சிலைகளுக்கு வந்து நம்ம தினமும் அபிஷேகம் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா போட்டோக்களையும் வந்து தினமும் வந்து தொடக்க முடியாது. அதனால இந்த மாதிரி பூவால தீர்த்தத்தை எடுத்து நாம வந்து எல்லா போட்டோகளுக்கும் சிலைகளுக்கும் வந்து நாம தெளிச்சு விடலாம். இதனால வந்து நாம தினமும் வந்து அபிஷேகம் செஞ்சதுக்கான பலன் கொடுக்கும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 5:30 வந்து விளக்கு ஏற்றி வச்சு பூஜை வேலையும் எல்லாமே முடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமைன்றனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து 5:00 வந்து நான் விளக்கு ஏற்றி வச்சிருவேன். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன மந்திரம் சொல்லலாங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து ஒவ்வொரு கிழமைக்கும் வந்து ஒவ்வொரு பலன் உண்டு. எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த பலனுங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு சிவ மந்திரம் சொல்லலாம். அப்படி சொல்ல சொல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல அதிர்வலைகள் வந்து பரவும், நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும். உள்ள பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து துளசி செடி பூஜையும் வந்து முடிச்சுட்டு வந்து தான் நான் உள்ள பூஜை செஞ்சேன். என்னால் வந்து அங்கே பூஜை செய்கிறத வந்து வீடியோ எடுக்க முடியலை டைம் இல்லாததுனால. துளசி செடி பூஜை நான் எப்படி பண்ணுவேங்கிறத இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். பூஜை முடிஞ்சு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லலாம். நான் வந்து பிரம்ம காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம், மகாலட்சுமி ஸ்துதி, ஸ்ரீலக்ஷ்மி அஷ்டகம், அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி, இது எல்லாமே வந்து நான் தினமும் வந்து படிக்கிற வழக்கம் உண்டு. நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ வந்து சொல்லி வழிபடலாம். நம்ம வீட்டில் முன்னாடி இருக்கிற விநாயகருக்கும் வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக தொடச்சிட்டு பொட்டு வச்சு மாக்கோலம் போட்டு நான் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கேன். நம்ம வீட்டு முன்னாடி இந்த மாதிரி விநாயகர் சிலையோ விநாயகர் படமோ ஏதாவது வச்சுருந்தா ரொம்பவே நல்லது. இதனால் வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்வலைகளையும் உண்டாக்கும். நம்ம வீட்டு நிலைவாசல் வந்து ஒரு தெய்வீக சக்தி கொண்டது. அதனால எப்போவுமே வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நாம வழிபடுறது ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்டு தலைவாசல்ல மகாலட்சுமியும் கதவுல வந்து குலதெய்வமும் வாசம் செய்வாங்க. நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்ம குலதெய்வம் தான். அதனாலதான் எப்போதுமே நம்ம வீட்டு கதவுகள்ல குடியிருப்பதா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிலைவாசல் கதவுல வந்து சில பேர் தெய்வ படங்கள் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து எப்பவுமே வைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நாம அந்த கதவை வந்து மூடுவோம், திறப்போம், அந்த மாதிரி பயன்படுத்துவோம். தெய்வ திருவுருவ படத்தை வந்து நாம அந்த மாதிரி கதவுல வச்சு நாம வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து அலைப்பாய விடக்கூடாது. இது வீட்டுக்கு நல்லதில்லை. இன்னைக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.